Pee! Yeah, pee! Over the edge, feel like I'm floating in. Break out, I've got to see. எப்படி பாருங்க, லைட் செம்மையா இருக்கா, சூப்பரா இருக்குல்ல, வேற லெவலு. ஸோ சேலம் தாண்டி அந்த பெங்களூர் ரோட்டில்ங்க, ஓமலூர் ரோடு போட்டிருக்கு. ஓகே, சூப்பரா இருக்குங்க. இங்க பாரு, ஏய் பேர்ல எப்படி இருக்கு பாருறா லைட்னிங். அதெல்லாம் ஏதாவது ஐடி கம்பெனியா தான் இருக்கும். என்னது லைட்னிங், சூப்பரா இருக்கா. ஸோ இதுதாங்க தொப்பூர்னு போட்டிருக்கு. தொப்பூர் நுழைவு வயல் தான் அவனை கனவாண்டுவாங்க. இனி போனால் தருமபுரி தானே. இப்போ நம்ம தாண்டி வந்தது தான் தொப்பூர் போல. இப்போ நம்ம தாண்டி வந்தோம்ல, அதுதான் தொப்பூர். தொப்பூர் கனவா என்ட்ரன்ஸு. அதான் அது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, ரைட்டு, ஓகேங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல அவ்வளோவோ ஒன்றும் இல்லைங்க. ஏதாச்சும் என்ன சொல்கிறது, அவங்க அந்த 12 மணின்றாங்க, அது என்ன கணக்குன்னு தெரில. அந்த பேய் வர்ற டைமிங்கை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டோல்கேட்டுக்கு வந்தாச்சுங்க. சுற்றி வரணுமா, நல்லா கயிறு போட்டு சுடியா. ஆள் வரான்னு பாரு. எங்க தொப்பு டோல்கேட்டில் இறங்கும் இருக்கு போலங்க. சரி, டோல்கேட்டுன்றேன். தொப்பூர் அந்த கனவா இல்லை. இங்கே பாருங்களேன், எங்களுக்குள்ளே வந்த பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ரைட், ஓகே. இனி பெங்களூர் போயிட வேண்டியது, பெங்களூர் போய் விளாக் எடுக்க வேண்டியது தான். இந்த லாரிக்காரனே நம்மளை பயன்படுத்திடுவான் போலப்பா. சரி, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு டோல்கேட் வரப்போகுதுங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில். பேய், ஏ பேய், பேய் எங்க. இதுதான் தொப்பூர் கனவா போலங்க. ஸோ தெரியுதா, ஸோ இதாங்க இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் கனவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட 128 GB மெமரி கார்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து மெமரி ஃபுல்னு இருந்துச்சுங்க. இங்கே வந்து எவ்வளோ பொறுமையாக போகுது பார்த்தீங்களா அந்த வண்டி, தெரியுதா அவ்வளோ தென அப்படி ஏற்றோம், செம்ம ஏற்றோம். ஸோ இதுதான் தொப்பூர் கனவா போல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அது என்ட்ரன்ஸுங்க. ஸோ எவ்வளோ பொறுமையாக போகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்து தான் நிறையா, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு போகுது, நல்லா இறக்கமாக. ஸோ இன்னி போய் பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இங்கே போகிற நாய் எப்படி ஏறி வரான்னு வாடா. ஆ ஆ, போயிடலாம் கிளம்பிடலாம். இந்த இடமே கொஞ்சம் ஆபத்து நிறைந்த பகுதியாக இருக்குது. சரிங்க, கிளம்பிடலாங்க. மற்றவங்க நம்ம பார்க்குறதே இந்த லாரிக்காரனே நம்மளை ஒட்டி ஒட்டி வந்துகிட்டு இருக்கோம். அங்கே பாரு, கரெக்டாக வந்து இந்த லாரி ஏற முடியாமல். சரிங்க, ஸோ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ வண்டி ஆரம்பிக்கிறோம். சரிங்க, நம்ம கிளம்பியாச்சு. சரிங்க, இதாங்க தொப்பூர் கனவா போலங்க. ரெண்டு சைடு மலை, நாங்களே இதுதான் போல. ஆமாம், நம்ம அந்த அப்போ பார்த்தது வந்து என்ட்ரன்ஸு. டேய் டேய், அமைதியாடுறா. இங்கே பாருங்களேன், லாரியெல்லாம் எவ்வளோ பொறு. இது வந்து இறக்கங்க, நல்லா இங்கே இருங்க. இந்த இப்படி இருக்கா ரோடு, அங்கே இருங்க. லாரியெல்லாம் இப்படி ஆம மாதிரி போகுது, எவ்வளோ ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா. அங்கிட்டு வந்து செம்ம இறக்கம்.
ஸோ இந்த இது வந்து லாரிக்காரங்களுக்கு அவ்வளோ டேஞ்சரஸான ரோடான். இவருங்க எல்லா வண்டியுமே பொறுமையாக தாங்க போகுது பாரு, கொய்யால இது இறக்கும். இந்த இப்போ நம்ம அப்போ வந்து ஏற்றோம், இது வந்து இறக்கும். வெறும் லாரியாக தாங்க போகுது. சரி ஓகே, நம்ம சல்லு 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 சல்னு ஏறி இறங்கிடுவோமா. தொப்பூர் கண்ட்ரோல் ரூம், தொப்பூர் கனவா இதானா? கரெக்டா அந்த இடத்துல வந்து நாய் குலைக்கிற சவுண்ட்லாம் எனக்கு கேக்குது. ஏய் ஏண்டா நீங்களே இங்கே போகிறான் டே, எப்படி போகிறான் பாருங்க, ஊசு பையன். ஏய் இப்படி போய் தான்டா அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகாதுமா ஆகாதா? எப்படி முந்தி போகிறோம்னு. ஏய் இது ஏத்தங்க, அது பாருங்களா, அது செம்ம இறக்கும் போல. அது எவ்வளோ பொறுமையாக போகுது பாருங்க. நாய் சரில்லாமல் ஓட்டிட்டு போகிறான் அந்த கோடாசாமி. முந்தனும்னே போகிறேன். சரிங்க, முத இந்த இடத்த தாண்டி போயிடணுங்க. இந்த லாரிக்காரன் எனக்கு இந்த ரோடை பார்த்து கூட பயம் இல்லை. இந்த லாரி போது பாரு ஒரு மாதிரியா, அங்கே பாரு டக்குனு உள்ளே வர்றத. இந்த லாரி போகிறத பார்த்தா தான் எனக்கு பயம். ஐயோ ஸ்லிப்பாக தெரிஞ்சு, இந்த லாரி போகிறத பார்த்தா தான் பயமாக இருக்கு. எப்படி வெறும் லாரியாக தான் போகுது. சரிங்க இதை தாண்டி வந்துடுவோங்க சாமி. வெறும் லாரியாக தான் போகுதுங்கிட்டு சை. ஆ என்னடா அது, இந்த இடம் இது சொன்னா யார் கத்துனா மாதிரி இருந்துச்சுல. என்ன குருக்கு. சரிங்க இந்த இடத்த மொதல் தாண்டிடுவோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் இதுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. கொஞ்சம் லைட்டாக த்ரில்லாக தான் இருக்குது, பட் இந்த லாரியை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. மற்றதெல்லாம் எனக்கு பயம் இல்லை, இந்த ரோடை பார்த்து கூட எனக்கு பயம் இல்லை. நீங்கள் வண்டி ஓட்டுறது சரியில்லாமல் ஓட்டுறாங்களே. நிறுத்துறோம் வீசுதுரா, ஏதோ ஸ்மெல்லும் வருது பாரு. முதல் இந்த இடத்த கிராஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆ இந்த லாரி தான் நம்மளை டென்ஷன் பண்ணுது, நீ வேற. பாப்போம் ஏதாவது சிக்குதான்னு.